Hi viewers, welcome back to my channel. In this session, I will show you how to make this dhal. This is the main ingredient, kadalai parppu. I have kadalai parppu nalla 2 manneram oora vechiruken. Thanni illama nalla vadikettittu indha maadhiri oru cotton cloth illati muslin cloth la indha maadhiri oru ara manneram vechirunga. தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிரும். நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. அப்பதான் நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஊத்தி எடுத்துருங்க. மேல உள்ள லைட்ட தண்ணியை இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் எடுத்து இல்லனா டிஷ்யூ எடுத்து நல்லா ஊத்தி எடுத்துட்டீங்கன்னா எல்லா தண்ணியும் வந்துரும். இப்போ தனியா செப்பரேட்டா ஒரு பவுல் எடுத்து வச்சிருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சிருக்கேன். இதில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்ல பொரிச்சிரலாம். கவனமா இருங்க, தண்ணி இருந்துச்சுனா தெரிச்சிரும். சோ நல்ல டிஷ்யூ வச்சு தண்ணி ஃபுல்லா ஊத்தி எடுத்துருங்க. பாருங்க நல்ல ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. மீன்வைல் நம்ம வந்து வேற இன்கிரிடியன்ஸையும் நம்ம எடுத்து வச்சிரலாம். கறிவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, பூண்டு, மிளகாய் தூள். இப்போ வந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இத நான் எடுத்துறேன். இந்த எண்ணெயிலேயே பூண்டு நல்லா தட்டி பொரிச்சிருங்க. பூண்டு வந்து நல்ல வாசமா இருக்கும். சில பேருக்கு பூண்டு பிடிக்காது, சோ நீங்க வந்து இத ஸ்கிப் பண்ணிடலாம். லைட் ப்ரவுன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் பூண்டும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். பாருங்க நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கடலையில் ஆட் பண்ணுறேன். கடலை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, உப்பு, அப்புறம் பெருங்காயம், மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆறிடுச்சுன்னா அது வந்து சரியாக ஒட்டாது. ஸோ நீங்கள் வந்து கடலை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். எனக்கு நியர்லி 2 hours ஆச்சு நிறைய பண்ணி முடிக்க. நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 days ஆனாலும் அப்படியே இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.